ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். டிசி யூனிவர்ஸ்லேயே நம்ம டார்க் சைடு தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். இவனை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. அவருடைய ஸ்மார்ட்னஸ், அன்லிமிட்டட் பவர், ஒமேகா பீம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்போ வரைக்கும் சினிமேட்டிக்லையும் சரி காமிக்ஸ்லையும் நம்மளை நிறைய பேர் டார்க் சைடை தான் பெரிய வில்லனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிசி யூனிவர்ஸில் ஜஸ்டிஸ் லீகையே தூக்கி போட்டு அடித்தவர், இவ்வளோ ஏன் நம்ம சூப்பர்மேனையே கதற விட்டவர். ஸோ டார்க் சைடு தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவரையும் தாண்டி பவர்ஃபுல்லான ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குங்க டிசி யூனிவர்ஸில், அவங்களால டிஃபீட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 18 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், டார்க் சைடை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். இவங்களுக்குள்ளே ஃபைட் வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு சில கேரக்டர்ஸோடு ஃபைட் பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த 18 கேரக்டர்ஸாலையும் டார்க் சைடை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ரிவர்ஸில் போகலாம், 18லேருந்து டாப் 1 போவோம். அப்போ தான் யாருக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 18வது இடத்துல இருக்கிறது நம்ம காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன். எஸ், சூப்பர்மேனோட சுப்பீரியர் வேர்ஷன்லேயே இந்த வேர்ஷன் தாங்க பவர்ஃபுல்லான ஒரு வேர்ஷன். இந்த சூப்பர்மேன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி எல்லாமே நான் மெஷரபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, இவருக்கு வீக்னஸே கிடையாது. ஸோ நார்மல் சூப்பர்மேனுக்கு இருக்கிற அந்த எபிலிட்டிஸ்லாம் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு சில புது பவர்ஸும் இருக்குங்க. ரியாக்டிவ் எவல்யூஷன், குவாண்டம் மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன், ரியாலிட்டி வார்பிங், ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன், ஹையர் டைமென்ஷனல் மேனிப்புலேஷன், மேட்டர் மேனிப்புலேஷன், ஃபோர்த் வால் அவேர்னஸ் அப்படின்னு நிறைய முக்கியமான பவர்ஸ் இவருக்கு இருக்கு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனை பற்றி தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு மேலே இவரை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இவரால் டார்க் சைடை கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியும். அண்டு 17வது இடத்துல இருக்கிறது யூகா கான், அதாவது நம்ம டார்க் சைடோட அப்பா. ஆக்சுவலாக இந்த யூகா கானை பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, ஸ்டாமினா, எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், இல்யூஷன் கேஸ்டிங், டெலிபதி, டெலிபோர்டேஷன், டெலிகைனசிஸ், ரியாலிட்டி வார்பிங், சோர்ஸ் மேனிப்புலேஷன், டோர்மன் சான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அண்ட் இவர்கிட்ட எனர்ஜி அப்சார்ப்ஷனும் இருக்குங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இவரால் ஒரு என்டையர் பிளானட்டோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவரோட பவர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அண்டு டிசி யூனிவர்ஸில் டிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை பெர்மனண்ட்டாக கொல்லக்கூடிய ஒரே ஆள் நம்ம யூகா கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம யூகா கான் டிசார்டை கொண்டுட்டார்னா நம்ம டார்க் சைடால் அவரை திரும்ப வர வைக்கக்கூட முடியாது. இதெல்லாம் இல்லாமல் அந்த யூகா கான் நினச்சா நியூ காட்ஸோட பவரை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை கட் பண்ணக்கூட முடியும். இந்த யூகா கான் தன்னுடைய ட்ரூ ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா மல்டிவர்ஸ்க்கு மேலே எட்டி பார்ப்பார், அவ்வளோ ஹைட் இருப்பார் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம டார்க் சைடோட அந்த ஒமேகா பீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒமேகா பீமை கட் பண்ணக்கூடிய ஒரே பவர் இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ யூகா கான் நினச்சா டார்க் சைடை ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், டார்க் சைடு ஒருத்தரை பார்த்து பயப்படுவார்னா அது நம்ம யூகா கான் மட்டும்தான். 16வது இடத்துல இருக்கிறது காக். டிசி காமிக்ஸில் இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அப்படின்னா இவரை தாங்க சொல்லணும். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்க. இவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினா இது எதுவுமே வந்து நீங்கள் கணக்கிடவே முடியாது. இவர்கிட்ட ஃப்ளைட் பவரும் இருக்குது, டெலிபோர்டேஷன் பவரும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சைஸ் ஆல்ட்ரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் பவர், டைம் ட்ராவல், மேட்டர் அண்ட் எனர்ஜி மேனிப்புலேஷன், ரியாலிட்டி வார்பிங் அப்படின்னு நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் இவர்கிட்ட இருந்து அது வெடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சின்ன பாதிப்பு கூட இவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா 100% இவர் நம்ம சூப்பர்மேனை விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ கண்டிப்பாக நம்ம காகாவில் டார்க் சைடை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 15வது இடத்துல இருக்கிறது மிஸ்டர் மிக்சியஸ் பித்லிக்,
ஆக்சுவலாக இவரோட பேரை ப்ரொனவுன் பண்ணுறதே பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் இவரை டிஃபீட் பண்ணுறது. ஸோ இவரை ஷார்ட்டாக நம்ம மிக்ஸி அப்படின்னே ப்ரொனவுன் பண்ணுவோம், அதுதான் நமக்கு நல்லது. ஆக்சுவலாக இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டைமென்ஷன்லேருந்து வந்த ஒரு கேரக்டர், நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு நை ஆம்னிபொட்டன்ஸ். இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிறைய பவர்ஸ் இருக்குங்க. மேஜிக்கல் பவர், டெலிபோர்டேஷன், இம்மார்டலிட்டி, காஸ்மிக் அவேர்னஸ், மாலிகுலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்விசிபிலிட்டி, ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன், ரியாலிட்டி மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன், மேட்டர் மேனிப்புலேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் இந்த மிக்ஸிக்கு ஒரு சில வீக்னஸும் இருக்குது. கண்டிப்பாக வீக்னஸை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ தான் போடணும். இவரால் டார்க் சைடை கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியும், அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். என்ன கேட்டா இந்த கேரக்டர் கிட்ட ஃபைட்டுக்கு போறதுக்கு சும்மாவே இருக்கலாம். இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. இந்த மிஸ்டர் மிக்ஸியஸ் பித்லிக் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மேன்ஹாட்டனை பார்த்து பயந்துருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, என்னை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான் இந்த டாக்டர் மேன்ஹாட்டன் அப்படின்னு. ஸோ அவரும் லிஸ்ட்ல இருக்காரு, பின்னாடி ஒருவர் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ 14th இடத்துல இருக்கிறது இம்பீரியக்ஸ். டிசி யூனிவர்ஸ்ல ரொம்பவும் டேஞ்சரான ஒரு வில்லன் அப்படின்னா இவரை தாங்க சொல்லுவாங்க. பிக் பேங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பிக் பேங்கை பேஸ் பண்ணி நிறைய தேரிஸ் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த பிக் பேங்கோட பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா இந்த இம்பீரியக்ஸ் தான். இவர் நினச்சா இந்த என்டையர் யூனிவர்ஸையும் அழிச்சிட்டு இவருக்குன்னு சொந்தமாக ஒரு புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்பீரியக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்டு சூட் ஒன்று இருக்கும், ஒரு ஆர்மர் இருக்கும். அந்த ஆர்மர்லேருந்து தான் பியூர் எனர்ஜி இவருக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜியை வச்சு தான் இவர் தன்னோட பவர்ஸை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருடைய எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம டிசி யூனிவர்ஸில் பயங்கரமான வில்லன் டூம்ஸ்டே இருக்கார் பார்த்தீங்களா, அந்த டூம்ஸ்டேவை ஒரே செகண்டில் அப்படியே ஸ்கெலட்டனாக வந்து மாற்ற முடியும். இவருடைய எனர்ஜி ப்ரொஜெக்ஷனை வச்சு டூம்ஸ்டேவை எலும்பு கூட மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியும் டூம்ஸ்டேவோட டியூரபிள் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டரையே வந்து ஸ்கெலட்டனாக மாற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவருடைய சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கோங்க. இவருடைய முக்கியமான பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிளாக் ஹோல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் இன்னொன்று பிளானட்டரி கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பீரியக்ஸ் உண்மையாகவே டிசி யூனிவர்ஸில் பயங்கரமான ஒரு வில்லன் தாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்வலில் நம்ம கெலாக்டஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அதே கேரக்டர் தான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த இம்பீரியக்ஸால் டார்க் சைடை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 13th இடத்துல இருக்கிறது ட்ரைகன். டிசி யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டீமோன் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரைகனை தான் சொல்லுவாங்க. இவரை ஆக்சுவலாக செலஸ்டியல் கான்கரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ட்ரைகன் கிட்டத்தட்ட 100 கேலக்ஸியில் இருந்து ஈவில்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஈவில்ஸோட பவரை இவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க இவருடைய அந்த டீமோன் பவர் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இவருடைய டீமோனிக் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருக்கோங்க. பல டைமென்ஷனுக்கு இவரால் ட்ராவல் பண்ண முடியும். தன்னோட டீமோனிக் டைமென்ஷன்லேருந்து எந்த டைமென்ஷனுக்கு வேணாலும் இவரால் ஈஸியாக போய் வர முடியும். ஸோ இவரை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைகனை பேஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இவருடைய காமன் பவர்ஸ் இல்லாமல் இவர்கிட்ட ஷேப் ஷிஃப்டிங், எனர்ஜி மேனிப்புலேஷன், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், மேட்டர் மேனிப்புலேஷன், மேட்டர் டிரான்ஸ்மியூட்டேஷன், சோல் மேனிப்புலேஷன், இன்டர் டைமென்ஷனல் டெலிபோர்டேஷன், காஸ்மிக் அவேர்னஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த ட்ரைகனை பேஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக டிசி யூனிவர்ஸில் இந்த ட்ரைகனும் டாக்ஸிடும் ஈக்குவலான பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ட்ரைகனால் ரொம்ப ஈஸியாக டாக்ஸியோட டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 12th இடத்துல பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபோர்ஜர், அதாவது ஆல்ஃபியஸ். இந்த ஆல்ஃபியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்புட்வாவோட ஃபஸ்ட்டு பையன், நம்ம மானிட்டர் அண்ட் இந்த ஆன்டி மானிட்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பிரதர். ஸோ 15th இடத்துல ஒரு கேரக்டரை பார்த்தோம் பார்த்தீங்களா, மிஸ்டர் மிக்ஸியஸ் பித்லிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் போலவே இவரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தாங்க. அவர் 5th டைமென்ஷன்னா இவர் 6th டைமென்ஷன்லேருந்து வந்த ஒரு கேரக்டர். இவரோட டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மல்டிவர்ஸை கிரியேட் பண்ணி
அந்த மல்டிவர்ஸ்ல நம்ம ஜஸ்டிஸ் லீக் மாதிரியே ஒரு டீமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஆக்சுவலா மொத்தம் இவர் ரெண்டு மல்டிவர்ஸ வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அதுல ஒன்னு அவருடைய சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கிற மல்டிவர்ஸ். ஒரு காமிக்ல பாத்தீங்கன்னா சூப்பர் மேனை அடைச்சி வைக்கிறதுக்காக ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ கிரியேட் பண்ணுவாருங்க. ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி அது உள்ள நம்ம சூப்பர் மேனை அடைச்சி வைப்பாரு. இந்த யூனிவர்சல் கிரியேட்டரோட வயசு என்ன தெரியுமா? 20 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட வயசு 20 பில்லியன் ஆண்டுகள்னா அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருப்பாரு பாருங்க. இதுக்கு மேல இவரோட பவர்ஸ பத்தி நம்ம பேசக்கூடாது. இவராலையும் நம்ம டார்க் சைட ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 11வது இடத்துல இருக்கிறது பெர்புட்டுவா. நம்ம டிசி யூனிவர்ஸ்ல மானிட்டர், ஆன்டி மானிட்டர், ஆல்பியஸ் இவங்களுடைய அம்மா. ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸோட ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சிக்ஸ்த் டைமென்ஷன்லேருந்து வந்த ஒரு கேரக்டர் தாங்க. ஆக்சுவலாக இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் செலஸ்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, டியூரபிலிட்டி எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குங்க. இவங்களுடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிளானட்டை இவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னா நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு வேகமாக அந்த பிளானட் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன், கிரியேஷன், டெலிபதி அப்படின்னு நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இவங்கக்கிட்ட இருக்கு. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம டார்க் சைடு மோதினார்னா என்ன நடக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ 10வது மற்றும் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம பெர்புட்டுவாவோட மகன்கள். ஒன்று தி மானிட்டர் அண்ட் இன்னொன்று ஆன்டி மானிட்டர். மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் என்டிட்டி. ஆக்சுவலாக இவரை வந்து ஒரு எட்டர்னல் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். மல்டிவர்ஸோட கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி மானிட்டருக்கும் இவருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. நம்ம மானிட்டரோட ஒன்லி எனிமி அப்படின்னா அது ஆன்டி மானிட்டர் தான். ஸோ இந்த மானிட்டரோட சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆன்டி மானிட்டர் கூட 1 மில்லியன் ஆண்டுகள் இவர் வந்து சண்டை போட்டிருக்காராம். 1 மில்லியன் ஆண்டுகள் இவரால் சண்டை போட முடியும் அப்படின்னா இவருடைய ஸ்டாமினா லெவலில் யோசிச்சு பாருங்க. அண்ட் அப்படியே நம்ம ஆன்டி மானிட்டர் கிட்ட வாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். மானிட்டரை விட இந்த ஆன்டி மானிட்டருக்கு பவர் அதிகம். ஆக்சுவலாக பெர்புட்டுவா, அல்ஃபியஸ் அண்ட் மானிட்டர் இவங்க மூணு பேரோட கம்பேர் பண்ணும்போது ஆன்டி மானிட்டரோட பவர் சுப்ரீம் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காருங்க. ஆன்டி மேட்டர் பிளாஸ்ட், ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன், டைமென்ஷனல் ட்ராவல், என்ஹான்ஸ்டு சென்ஸ் அப்படின்னு நிறைய பவர்ஸ் இவர்கிட்ட இருக்குங்க. இந்த மானிட்டர்கிட்டையும் ஆன்டி மானிட்டர்கிட்டையும் நம்ம டார்க் சைடு வந்தார்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அண்ட் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா தி ஸ்பெக்டர். எஸ், இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். டியூசி யூனிவர்ஸில் இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா. அந்த ப்ரெசன்ஸோட ஒரு பவர்ஃபுல் ஏஜென்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்பெக்டர் ஒரு ஆவி நிலையில் இருப்பார். இவருக்கு ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும், ஒரு ஹியூமன் பாடி தேவை. தன்னுடைய பவர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பெக்டருக்கு கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட், ஒரு ஹியூமன் பாடி தேவைப்படும். ஸோ இந்த ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நை ஆம்னிபொட்டன்ஸ், ரியாலிட்டி வார்பிங், இம்மார்டலிட்டி, காஸ்மிக் அவேர்னஸ் அப்படின்னு நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ இவர்கிட்ட டார்க் சைடு வந்தால் டவுட்டே இல்லை, கண்டிப்பாக டிஃபீட் பண்ணிடுவார். அண்ட் 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசி கேரக்டர். டிசி யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் மர்மமான ஒரு கேரக்டர். இவரை பற்றின ஆரிஜின் அண்ட் இவருடைய உண்மையான பெயர் இது வரைக்கும் எங்கேயுமே ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்க. ஒரு மகத்தான மேஜிக்கல் பவர் இவர்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் இம்மார்டலிட்டி, காஸ்மிக் அவேர்னஸ், டைமென்ஷனல் ட்ராவல், இல்யூஷன் கேஸ்டிங், ரியாலிட்டி மேனிப்புலேஷன், செல்ஃப் சஸ்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் இருக்குங்க. என்ன கேட்டால் டாக்ஸீடை இந்த ஃபேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட விடவே கூடாது. இவர்கிட்ட சண்டைக்கு விடுறதே தப்பு தான். அண்ட் 6வது இடத்துல இருக்கிறது நம்ம டாக்டர் மேன்ஹாட்டன். ஆக்சுவலாக இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இந்த டாக்டர் மேன்ஹாட்டன் பார்த்தீங்கன்னா எல்லா பவருமே லிமிட்லெஸ் தாங்க, வேற லெவலில் இருக்கும். இவர்கிட்ட யார் வச்சுக்கிட்டாலும் அடி பங்கமாக விழும். 15வது இடத்துல அந்த மிஸ்டர் மிக்சியஸ் பித்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா. அவர் ஆக்சுவலாக பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டர். அவரையே கதற விட்டவர் தான் நம்ம டாக்டர் மேன்ஹாட்டன். ஸோ இந்த டாக்டர் மேன்ஹாட்டனை பற்றியும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். வேற லெவல் கேரக்டர். இவரால் கண்டிப்பாக யோசிக்கவே வேண்டாம் டாக்ஸியை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 5வது இடத்துல இருக்கிறது தி என்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். ஆக்சுவலாக இந்த டீமில் 7 பேர் இருப்பாங்க. 7 பேருமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மல்டிவர்சல் காஸ்மிக் என்டிட்டிஸுங்க.
வேற லெவலில் பவர் இருக்கும். ட்ரீம், டெத், டெஸ்டினி, டிஸ்பயர், டிசைர், டெலீரியம், டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவே டார்க் சைடை ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ணுவாங்க. பட் இவங்க எப்போவுமே ஒரு டீமாக தான் இருப்பாங்க. எங்கள் காஸ்மிக் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போதே யோசிக்க வேண்டாமா இவங்களால் என்ன வேணால் செய்ய முடியும்னு. ஸோ இவங்க எல்லாருமே நை ஆம்னிபோட்டன்ஸ் தான், டார்க் சைடை ஈஸியாக டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் டெமிர்கோஸ். ஆம்னிவர்ஸில் இந்த கிரியேஷனோட வார்பர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லூசிஃபர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த லூசிஃபரோட ட்வின் பிரதர் தான் இவர். ஸோ டிசி யூனிவர்ஸ்லேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஒரு ஆர்க் ஏஞ்சல் ப்ளஸ் நை ஆம்னிபோட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்மிக் அவேர்னஸ், டைமென்ஷனல் ட்ராவல், எக்டோகைனசிஸ், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், ஃப்ளைட் பவர், இம்மார்டிலிட்டி, ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன் அப்படின்னு வேற லெவலில் பயங்கரமான பவர் இருக்குங்க. இவர்கிட்ட சைஸ் ஆல்ட்ரேஷனும் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம மைக்கேல் டெமிர்கோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சைஸ் ஆல்ட்ரேஷன் பவரும் இருக்குது. இவரால் டார்க் சைடை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். ஆம்னிவர்ஸில் அந்த கிரியேஷனோட ஷேப்பர் அண்ட் வார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம மைக்கேல் அண்ட் லூசிஃபர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் தான். இவருடைய டொமைன் வந்து ஹெல்லு, அவருடைய டொமைன் வந்து ஹெவன். ரெண்டு பேருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான். பார்க்க சிம்பிளாக இருப்பாங்க பட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மைக்கேலோட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம லூசிஃபருக்கு ஒரு சில பவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே டிசி யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் தான். இவங்க நினச்சாங்கன்னா டார்க் சைடை என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது எலைன் பெலாக். ஆக்சுவலாக இந்த கேரக்டரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நாலாவது இடத்துல நம்ம மைக்கேல் பார்த்தீங்களா, அவருடைய பொண்ணு தான் இந்த எலைன் பெலாக். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இவங்களுடைய பவர்லாம் வேறு லெவலில் இருக்கோங்க. நம்ம டிசி யூனிவர்ஸோட காட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெசன்ஸை. அந்த ப்ரெசன்ஸுக்கு அடுத்தபடி இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தன்னோட அப்பா மைக்கேலோடைய பவர்ஸை அப்படியே இவங்க எடுத்துப்பாங்க. இவங்கக்கிட்ட அப்போ எவ்வளோ பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இவங்களால் எதை வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும், எதை வேணாலும் அழிக்க முடியும். ஸோ இவங்க ஒரு பியூர் ஆம்னிபோட்டன்ஸ். இவங்கக்கிட்ட மேஜிக்கல் பவர் இருக்குது, ஆட்டோமிக் மேனிப்புலேஷன் இருக்குது, இம்மார்டலிட்டி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு லெவலில் நிறைய பவர்ஸ் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்களால் டார்க் சைடை கில் பண்ணவே முடியும். ஸோ ஃபைனலாக அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம், தி ப்ரெசன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த டிசி யூனிவர்ஸோட காடு, இந்த டிசி யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணவர் தான் ப்ரெசன்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டரே நம்ம ப்ரெசன்ஸ் தாங்க. இவரால் டார்க் சைடை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர் இன் டிசி யூனிவர்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். இவருடைய எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் தான். ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிசைன்ஸ், கிளேர்வாயன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். ப்ரெசன்ஸ்லாம் வேறு லெவல் கேரக்டர். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஒரு பியூர் ஆம்னிபோட்டன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டர் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கதை கட்டுவாங்க. பட் ஆக்சுவலாக ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசியோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் காடு. இவரால் டார்க் சைடை என்ன வேணாலும் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ இதாங்க கைஸ் நம்ம டார்க் சைடை விட பவர்ஃபுல்லான 18 டிசி கேரக்டர்ஸ். இந்த கேரக்டரில் உங்களுடைய ஃபேவரட் எது? என்னோடய ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செகண்ட் பிளேஸில் பார்த்த எலைன் பெலாக் தான். வேறு லெவலில் அவங்களுடைய பவர்ஸ் இருக்குது. அவங்களுடைய காமிக்ஸை வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களுடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த ரியாலிட்டி வார்பிங், ரியாலிட்டி மேனிப்புலேஷன், இந்த மாதிரியான பவர் இருக்க கேரக்டர்ஸை மட்டும்தான் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், ரியாலிட்டி வார்பிங் இருந்தாலே அவங்கள நை ஆம்னிபோட்டன்ஸில் சேர்த்துடுறாங்க. கவனிச்சிங்களா? ஸோ இந்த ரியாலிட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எவன் ஒருத்தனால் ரியாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, மேனிப்புலேட் பண்ண முடியுதோ அவன் தான் இந்த யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்.